பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தேவன் உங்களுக்கு போதுமானவராகவும் நன்மை செய்கிறவராகவும் உங்கள் மனதின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தராகவும் இருப்பார். அவர் எப்போதுமே அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அனுதினமும் ஆவியானவரோடு என்ற அந்த டாப்பிக்கில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு விரும்புகிற ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:28 ஒரு பாகத்தை மட்டும் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் அதினதின் காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்து வந்திருக்கிறார். ஆமேன். அவைகளில் அநேக காரியங்கள் ஒருவேளை நீங்கள் மறந்திருக்கலாம், மறந்து போகாமலும் இருக்கலாம். தேவன் உங்களுக்கு செய்கிற மிக முக்கியமான ஆசீர்வாதங்களில் ஒன்று தம்முடைய ஆவியை உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றுகிற தேவன். பழையற்பாட்டு காலத்தில் யோவேல் என்ற தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்தார். என்ன உரைத்தார் என்றால், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அது நிறைவேறிவிட்டதா? அது 1ஆம் நூற்றாண்டிலேயே, அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலேயே நிறைவேறிவிட்டது. அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பரிசுத்தாவின் நிறைவில் அவர்கள் நிரம்பி ஜெபித்து ஆவியினாலே நடத்தப்படுவார்கள் என்றால், ஆவியானவரோடு நடப்பார்கள் என்றால், அவர்கள் வாழ்க்கையில் சத்துரு எந்த விதத்திலும் கிரியை செய்ய முடியாது. அவன் கிரியை செய்வதற்கு முற்பட்டாலும் கர்த்தர் உடனே அவனுடைய கிரியைகளை அழிப்பார். எளிதில் சாத்தானை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆண்டின் துவக்க நாட்களில் இருக்கிறோம். இந்த ஆண்டு உங்களுக்கு பிரகாசமான ஒரு ஆண்டாக இருக்கும். ஆனால் அதை கெடுப்பதற்கு அவன் வகை தேடுவான். அப்போ உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆகவே ஆண்டவரை பார்த்து இன்றைக்கு ஜெபிப்போம். அந்த ஆண்டவர் உங்களை அழகாக, கிருபையாக, அதிசயமாக, ஆச்சரியமாக நடத்துவார். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்குதானே விடுதலை உண்டு. இந்த நாள் முழுவதும் விடுதலை தேவன் உங்களை கிருபையாய் வழி நடத்துவார். அப்படியே ஒரு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள நாமத்தில், ஆண்டவரே இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்குள் வந்து விட்டதப்பா. மாறாத தேவ கரம் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு விட்டது. என்னை நிரப்பும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறேன். ஆலேலூயா. ஏற்கனவே பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்கள் புது எண்ணெய் அபிஷேக தைலத்தினாலும் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்கின்ற கண்கள் உடையவர்களாக மாற்றுவீராக, மாற்றுவீராகப்பா. இயேசுவின் நாமத்தினால வரக்கூடிய காரியங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆச்சரியமான காரியங்கள் நடக்கப் போகிறது. இயேசுவின் நாமத்தில் நடக்கப் போகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்ட தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர் உங்க மேல் அபிஷேகத்தை ஊற்றிவிட்டார். நல்ல விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போகும்போது வரும்போது உங்க உள்ளம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். கர்த்தருடைய கரமே உங்களை நடத்தும். காட் பிளஸ் யூ. மறக்காம ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு. எங்களோடு கூட சேர்ந்து நீங்க ஊழியம் செய்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.